நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லி வாக்கு கேட்க முடியாத நிலைமையில தான் வந்துட்டு ஆளுங்கட்சி இருக்குங்கிறதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு ஓட்டுக்கும் பணம் கொடுக்கப்பட்டிருந்தது, பட்டுவாடப்பட்டிருந்தது, அதே போல் வந்துட்டு வேட்டி சிலை கொடுக்கப்பட்டிருந்தது, பரிசு பொருட்கள் கொடுக்க, இது எல்லாமே வந்துட்டு எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயமா இருந்துச்சு. அதையும் தாண்டி அதிகாரத்தை பயன்படுத்தி தகவலையும் சேர்த்து நம்ம பார்த்துடலாம். தபால் வாக்குகளில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலையில் இருக்கிறார். முதல்ல தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது, அதனுடைய முன்னிலை விவரங்களையும் பார்க்கிறோம். அதான், இது வந்துட்டு அதிமுகங்கிற ஒரு எதிர்கட்சி இல்லாத போது கூட தன்னுடைய நலத்திட்டங்களை மட்டும் சொல்லி ஒரு நேர்மையான முறையில் தேர்தலை சந்திக்கவே முடியாதுங்கிற நிலைமையில தான் ஆளுங்கட்சி இருக்குதுங்கிறத வெளிப்படையாக நமக்கு காமிச்சிச்சு. அதிகார துஷ்பிரயோகம் அவ்வளோ தூரம் இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு எடுத்து பார்த்தீங்கன்னாங்க, நாங்கள் ஒரு ஒரு ரெண்டு மூணு பேராக சேர்ந்து ஊருக்குள்ளே போகிறோம், அங்கே போயிட்டு மக்களை சந்திக்கிறோம் நேரானா கூட உடனடியாக ரெண்டு மூணு காவல்துறையினர் வருவாங்க. பின்னாடியே வந்துட்டு நீங்கள் ஏன் தனியாக வர்றீங்க, நீங்கள் இங்கே அனுமதி இல்லாமல் வாக்கு சேகரிக்கூடாது, நீங்கள் அங்கே போங்க அப்படிங்கிறது போல் எங்களை வந்துட்டு ஒடுக்கிற விதமாகவும், அதே போல் வந்துட்டு மற்ற கட்சியினர் வந்துட்டு கூட்டம் கூட்டமாக கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு பந்தலை போட்டு உட்கார வச்சு ஒவ்வொரு முறை வரும்போதும் 200 ரூபா 300 ரூபா 500 ரூபான்னு ஒவ்வொரு தலைக்கும் கொடுத்து அவங்க அனுப்பும்போது கூட அதை கண்டுக்காத முறையிலையும் இது வந்துட்டு ஒரு நியாயமான தேர்தலா இல்லையாங்கிறத மக்கள் பார்வைக்கு நம்ம விட்டுறலாம். தேர்தல் முடிவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கறதையும் அதை பொறுத்து அமையதான் செய்யும். இது வந்துட்டு என்ன சொல்றது, வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம். ஒரு இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு தவறுகள் நடக்கும்போது அது எந்த பக்கமா சாயும் அப்படிங்கறது வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம். இதையெல்லாம் தாண்டி இப்ப அதிமுகவினுடைய வாக்குகள் யாருக்கு போய் சேரும் அப்படிங்கறது தான் இந்த தேர்தலுடைய ஒரு நாம் தமிழர் கட்சியும் அந்த கோரிக்கையை முன்வச்சிருக்கோம். நாங்க வந்துட்டு ஒரு ஆதரவை கோரி இருக்கிறோம். நேர்மையாக மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாங்க நிற்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஆதரவை கொடுங்க, நீங்க பங்கு பெறாத ஒரு தேர்தலாக இது இருக்கிறது, அப்படி இருக்கும்பொழுது அந்த வாக்குகளை வந்துட்டு நேரடியாக ஒரு எதிர்கட்சிக்கோ அல்லது உங்களை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக, உங்களிலிருந்து பிரிந்து உங்களை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவுக்கோ செலுத்தாமல் ஒரு புதிய சக்தியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கொடுங்கள் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்க முன் வச்சிருந்தோம். அது எவ்வளவு தூரம் வாக்குகளாக மாறி இருக்குங்கிறது நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் முடிவுகள்ல. முதலாக தற்போது தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தபால் வாக்குகள் எண்ணிக்கையின் அடிப்படையில் தற்போது திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகிக்கிறார். 798 தபால் வாக்குகள் தற்போது பிரிக்கப்பட்டு 2 மேஜைகளில் ஒரே சுற்றாக எண்ணப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தற்போது முன்னிலையில் இருக்கிறார். இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் டாக்டர் சயித் ஹபீஸ் வரவேற்கிறேன். இடைத்தேர்தல் களம் நிறைய பேசினாங்க திரு நாகராஜ், டாக்டர் கார்த்திகேயன் அவர்களுடைய பார்வைகளை முன் வச்சிருக்கிறாங்க, உங்களுடைய அப்சர்வேஷன். இல்லை, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் முடிவுகளை ஆரம்பத்தில் முதல் கொண்டே ஒத்துக்கிறாங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. சரி, இடைத்தேர்தலில் நாங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தினோம், அப்புறம் பாராளுமன்ற தேர்தலில் ஏன் நாங்கள் 40 தொகுதியிலேயே ஜெயித்தோம், அப்பவும் தேர்தல் கமிஷன்னு ஒன்று இருந்துச்சு, அப்பயும் நீங்கள் தேர்தலை சந்திச்சிங்க, பாஜக 18% நின்னதுக்கான காரணம் என்ன, நாம் தமிழ் 8% கடந்து வாங்க முடியாததற்கு காரணம் என்ன அப்படின்னு நாகராஜன் சொன்னார். ஒரு ஒரு தெருவிலையும் 70 தொண்டர்கள் போய் நிற்கிறாங்க, 60 போய் தொண்டர்கள் நிற்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் வந்து கேரளாவில் நடந்த பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கெல்லாம் யார் யாரை கூப்பிட்டு வந்து கேரளாவில் தேர்தலில் சந்திச்சிங்க, கேரளா மாநிலத்தில் நடக்கக்கூடிய எலெக்ஷனுக்கு 13 நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய 13 முதலமைச்சர்களை கூப்பிட்டு வந்து கேரளாவில் பிரச்சாரம் பண்ணுறீங்க. ஒரு ஒரு தேர்தலுன்ற இதையும் அதை எவ்வளோ சீரியஸாக ஒரு கட்சி எடுத்துக்கிறது அப்படின்றத பொறுத்து தான் எங்களுடைய ஆட்பலம், எங்களுடைய கட்சியுடைய கட்டமைப்பை எப்படி நாங்கள் தேர்தலில் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக நடத்தப்பட்டது. அது இல்லை, அதுதான் அவங்க இடைத்தேர்தல் அப்படின்னா அது ஆளும் கட்சிக்கான ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்கப்படுறதுனால எப்படியாவது வெற்றி பெற்றாக வேண்டும்ங்கிற சூழ்நிலை எங்களுக்கு கட்டமைப்பு இருக்கு, அந்த கட்டமைப்பு பயன்படுத்திக்கிறதுல என்ன தப்பு? எல்லாரும் சொல்லுவாங்க பணத்தை கொடுத்தாங்க இதை கொடுத்தாங்கன்னு, புகாரை கொடுங்க எலெக்ஷன் கமிஷன் கிட்ட, நடவடிக்கை எடுக்கட்டும், நடவடிக்கை எடுக்கட்டும். அப்போ நாங்கள் சொல்லவா நீங்கள் வாங்கின 8% காசு கொடுத்து வந்த நாம் தமிழர் காசு கொடுத்து வந்த ஓட்டுன்னு சொல்லவா? அது வந்து போகிற போக்கில் ஏதாவது விமர்சனங்களை சொல்லிக்கிட்டு தோல்விக்கு காரணத்தை தேடிக்கிட்டு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜனநாயகத்தில் ஒரு கட்சி இருக்கு, ஒரு 50 வருஷம் 60 வருஷம் அரசியல் இருந்திருக்கிறது, அந்த அரசியல் அனுபவம் இருக்கிறது, மக்கள் ஆதரவு இருக்கிறது. குறிப்பா இந்த 3.5 ஆண்டுகள் நாங்கள் வச்ச முக்கியமான பிரச்சாரம் என்பது தலைவருடைய இந்த ஆட்சியுடைய சமூக நல திட்டங்களுடைய பயன் கிடைத்தவர்கள் எங்களுக்கு வாக்களிங்கன்னு கேட்கட்டா, ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்துகிட்டு இருக்காங்க, அது மறுக்க முடியுமா? நீங்க ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த தொகுதியில 50% பெண்களுக்கு குறைந்தபட்சம்
மகளிர் உரிமை தொகை போகுது, அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அதே வீட்டில் இன்னொருத்தவங்க யாராவது அரசு பள்ளியில் படிச்சுட்டு கல்லூரியில் சேர்ந்தவங்கன்னா புதுமை பெண் திட்டம், தவப்புதல்வன் திட்டம், அப்போ சமூக நல திட்டங்களுடைய பயன், அப்புறம் பெண்கள் வந்து விலையில்லா பேருந்தில் போகிறது, அடுத்தது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அந்த திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறார் தலைவர், காலை சிற்றுண்டி திட்டம், இத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறப்போ மக்கள் எங்கள் ஆதரிக்கிறாமல் நீங்கள் வந்து தொலைநோக்கு பார்வையில் நடந்தால் அந்த பறக்கிற புறா எந்து அப்படின்னு சொல்கிறப்ப மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா, இல்லை கையில் இருக்கிற புறாவை யார் காட்டுறாங்களோ அவங்க ஏற்றுப்பாங்களா? இவ்வளோதான், இதை விட்டுட்டு தேர்தல் தோல்வியை ஜனநாயகத்தில் ஏற்றுக்கோங்க. நாங்கள் இருந்தாலும் சரி, நாங்களும் கடந்த இடைத்தேர்தல்களில் தோத்துருக்குறோம், களத்தை சந்திச்சிட்ருக்குறோம், ஆனால் எப்பயுமே வந்து தோத்த பிறகு நாங்கள் இப்படிலாம் ஒரு காரணங்களை சொல்லிக்கிட்டு இடைத்தேர்தல் அவர்களுடைய அதிகாரம் அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஈரோட்லையும் இதே குற்றச்சாட்டு வச்சீங்க, இப்பயும் இதே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அப்போ எந்த குற்றச்சாட்டு மக்களவை தேர்தல் பொது தேர்தல் மாதிரியான தேர்தலில் ஆளும் மத்திய அரசு மீது திமுக அல்லது இந்தியா கூட்டணி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குது அப்படின்னா அந்த குற்றச்சாட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்தது. அப்படியான சூழலில் தானே இப்போ இதுக்கும் பொருத்தி பார்க்க முடியும். பரவலாக இவிஎம் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்துக்கு போய் சில உரிமைகளை எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக பெற வேண்டியது, எலெக்ஷன் கமிஷன் நியமனம் தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் இவர்கள் நியமிக்க வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மாற்றி ஒரு சட்டத்தை ஏத்திட்டு அதுக்கப்புறம் அவர்களுக்கு பிடித்த எலெக்ஷன் கமிஷனை வச்சு, இல்லை எலெக்ஷன் கமிஷன், இந்த எலெக்ஷன் கமிஷன்ன்றது தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பா, இல்லை நாங்கள் நியமிச்சோமா யார் தேர்தல் கமிஷனராக வரணும்னு, இதெல்லாம் ஒன்றிய அரசு நியமிக்க வேண்டியது. அப்போ அது வேற இது வேற. ஏன் ஒரு அப்சர்விங் ஆஃபீஸர் வந்து நாங்கள் ஏதோ தமிழ்நாடு அரசில் இந்த கூப்பிட்டு வந்து அப்சர்விங் ஆஃபீஸரை போடுறோம், இவர் தான் அப்சர்விங் ஆஃபீஸர் போடுறது யார்னா எலெக்ஷன் கமிஷனு, அது யாரு பாரதிய ஜனதா கட்சி நியமித்தால்தான் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனரா இருக்காரு. அதையும் இதையும் ஒப்பிடவே முடியாது, கேனாட் கம்பேர் ஆப்பிள் வித் ஆரஞ்சஸ். அந்த மாதிரி இதுதான் வந்து வித்தியாசப்படுத்தும். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது 10 நிமிடங்கள் தாமதமாக 8:10 மணிக்குத்தான் அந்த வாக்கு தபால் வாக்குகள் எண்ணக்கூடிய பணிகள் என்பது தொடங்கி இருக்கிறது. பதிவான 798 தபால் வாக்குகளை எண்ணக்கூடிய பணிகள் என்பது தற்போது 2 மேசைகளில் ஒரே சுற்றாக எண்ணப்பட்டு வருகிறது. தபால் வாக்குகளின் அடிப்படையில் தற்போது திமுக வேட்பாளர் அண்ணியூர் சிவா முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கைக்காக இவிஎம் இயந்திரங்கள் தற்போது வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு மேசைகளுக்கு கொண்டுவரப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதன் நேரலை காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு பிரியன், இங்க அதிமுக வாக்குகள், அதிமுக போட்டியிடல, அவங்க தேர்தலை புறக்கணிச்சாங்க, அது அவர்களுடைய ஜனநாயக உரிமை அல்லது தார்மீக உரிமை அப்படின்னு சொல்ற நேரத்தில் அதிமுக வாக்குகளுக்கு நிறைய கோரிக்கைகள் வந்தது. பாமக தரப்பிலிருந்தும் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது.